ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விக்கிஸ் கார்னர். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பிளாக் ஜாமுன் ஸ்டஃப் வித் நட்ஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா என் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் சுகர் சிரப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் நான் 2 கப் தண்ணி எடுத்துருக்கிறேன், அதில் 3/4 கப் சுகர் போடுறேன். சுகர் நீங்கள் கூட கூட எடுத்துக்கலாம், நான் வந்து 3/4 கப் தான் எடுத்துருக்கிறேன். அதை லைட்டாக இப்போது கிளறி விட்டுறேன். இதில் நான் இப்போது 1 பிஞ்ச் சாஃப்ரான் குங்குமப்பூ ஆட் பண்ணுறேன். இது ஒரு ஃப்ளேவருக்காக தான் நான் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். இதோட சேர்த்து ஏலக்காவும் 1 பிஞ்ச் ஆட் பண்ணிடுறேன். ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிடுறேன். இதை வந்து கொதிக்க வச்சிடுறேன். இப்போ வந்துட்டு ஜாமுன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். நான் ஒரு 250 கிராம்ஸ் கோவாவும் 50 கிராம்ஸ் பன்னீரும் எடுத்துருக்கிறேன். பன்னீரை வந்து ஃபஸ்ட்டு கிரேட் பண்ணிடுறேன். கோவா வந்து ஹோம்மேட் தான். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் கோவா எப்படி பண்ணுறதுங்கிறத ஷேர் பண்ணியிருக்கிறேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, பன்னீர் கிரேட் பண்ணிட்டேன். இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ கோவாவும் நான் கிரேட் பண்ணி எடுத்துடுறேன். எதுக்கு நான் பன்னீரும் கோவாவும் கிரேட் பண்ணுறேன் அப்படின்னா, ரெண்டையுமே வந்துட்டு கிரேட் பண்ணிவிட்டு பெனஞ்சா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆயிரும், சாஃப்டான டோவும் ப்ரிப்பேர் ஆகும், நம்மளுக்கு மாவு பெனையும் போது ஈஸியாகவும் இருக்கும். அதுக்காக தான் ஸோ இப்போ நான் நல்லா பெனையிறேன். பெனஞ்சிட்டு நல்லா ஒரு சாஃப்டான டோ வர வரைக்கும் பெனஞ்சிக்கிட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட 3-4 நிமிஷம் வரைக்கும் பெனையிறோம். சப்போஸ் மாவு பெனையும் போது கொஞ்சம் தண்ணியாக இருக்குதுன்னு உங்களுக்கு தோணுச்சு, மாவு கரெக்டாக வரல அப்படின்னு தோணுச்சு, மிஸ்டேக் எதுவும் பண்ணிட்டேங்க அப்படின்னா அதில் 1 ஸ்பூன் மைதா போட்டுக்கோங்க, அப்படின்னா கரெக்டாக வந்துடும். இப்போ இங்கே சாஃப்டான டோ வந்து ரெடி ஆயிடுச்சு ஜாமுன் குறித்து. இப்போ வந்து ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன், பாதாமும் முந்திரியும் கொஞ்சம் கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பால் சைஸ் மாவு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்போ வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை இந்த மாவில் வந்து போட்டு நல்லா பெனஞ்சிடுறேன். ட்ரை ஃப்ரூட்ஸு கம்ப்ளீட்டாக அந்த மாவுக்குள்ளே மிக்ஸ் ஆயிடணும், அந்தளவுக்கு நல்லா பெனஞ்சிடணும். ஓகே, இப்போ இந்த ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. ஜாமுன் எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுக்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் என் கையில் கொஞ்சோண்டு கீ தடவிக்கிறேன், 2 கையிலையும். நீங்கள் ஆயில் வேணாலும் ஆயில் தடவிக்கலாம். இப்போ ஒரு சின்ன பால் சைஸ் மாவு எடுத்துட்டு அதை கொஞ்சம் லைட்டாக உருட்டிட்டு அப்புறம் அதுக்குள்ளே இந்த மாதிரி லைட்டாக ஹோல்ட் பண்ணி ஸ்டஃபிங் மாவை எடுத்துட்டு அதையும் லைட்டாக உருட்டி அதுக்குள்ளே வச்சுட்டு அதை மெது மெதுவாக ஃபுல்லாக கவர் பண்ணி மூடணும், வெளியில் வராத அளவுக்கு ஸ்டஃபிங் வந்து கம்ப்ளீட்டாக மூடிடணும். இதை வந்து நீங்கள் ரவுண்ட் ஷேப்பாகவும் கொடுக்கலாம், இல்லை ஓவல் ஷேப்பாகவும் கொடுக்கலாம். நான் வந்துட்டு ஓவல் ஷேப்பில் பண்ணுறேன். உருட்டும் போது இதில் வந்து 1 விரிசல் கூட, 1 கிராக் கூட இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா எண்ணெயில் உதுறதுக்கும் சான்சஸ் இருக்குது, இல்லாட்டினா பிஞ்சு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதுக்காக நல்லா 1 விரிசல் இல்லாமல் அதை வந்து உருட்டி வைக்கணும். நான் இன்னொரு ஸ்டஃபிங்கை உங்கள்கிட்ட காமிச்சிடலாம் எப்படி பண்ணுறதுங்கிறத. ஸ்டஃபிங் உள்ளே வச்சோன்னே மெதுவாக ஃபுல்லாக கவர் பண்ணிடணும், லைட் லைட்டாக பண்ணணும். ஜென்ட்லி அதை வந்துட்டு ரவுண்ட் அப் பண்ணணும். அதுக்கப்புறம் லைட்டாக ஓவல் ஷேப்புக்கு கொடுக்கணும். ஓவல் ஷேப் கொடுக்கும் போது 1 கிராக், 1 விரிசல் கூட அதில் இருக்கக்கூடாது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி நான் ஒவ்வொரு ஸ்டஃபிங்கையும் ரெடி பண்ணுறேன். இப்போ எல்லா ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுச்சு. சுகர் சிரப்பையும் பார்த்துடலாம் வெந்துருச்சான்ட்டு. சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இதை ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, கையில் தொட்டு பார்த்தோன்னா லைட்டாக ஒட்டுனா மட்டும் போதும். இதை வந்து இப்போ ஆஃப் பண்ணி நான் எடுத்து வச்சிடுறேன். மீடியம் ஃப்ளேமில் ஆயில் போட்டு பேனில்
மீடியம் ஹீட்லேயே இதை வந்து ஜாமுனை வந்து ஃப்ரை பண்ண போடுறேன். ஹை ஃப்ளேமில் போடக்கூடாது, எண்ணெயும் ஹை ஹீட்டில் இருக்கக்கூடாது, மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். அப்போ தான் உள்ள வரைக்கும் ஜாமுன் வந்து கம்ப்ளீட்டாக வேகும். இதை போட்டுட்டு கிளறக்கூடாது, கிளறினீங்கன்னா உதிர்ந்து போயிடும், இல்லைன்னா உடஞ்சி போயிடும். லைட்டாக நான் வந்து இந்த கரண்டியை வச்சு எண்ணெயை மேலே மேலே ஊற்றுறேன். இப்போதைக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கு, டார்க் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை வந்து ஃப்ரை பண்ணணும். இந்த டைமில் நீங்கள் லைட் லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். ஒவ்வொரு தான் கடாயை நான் லைட்டாக ஷேக் பண்ணியிருக்கிறேன், எண்ணெய் எல்லா இடத்துக்கும் போகிறதுக்காக. இப்போ ஜாமுன் கம்ப்ளீட்டாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்துட்டு இதை வந்து எடுத்துக்கலாம். சுகர் சிரப்பில் ஊறும் போது இதோட கலர் வந்து இன்னும் சேஞ்ச் ஆகும், இன்னும் டார்க் ஆகும். இந்த டைமில் ஒவ்வொரு ஜாமுனாக நான் எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சிடுறேன். சுகர் சிரப்பையும் ஒரு 10-15 நிமிஷம் ஆற வச்சிடுறேன். ஆற வச்சுட்டு அதை வந்து சுகர் சிரப்பை வந்துட்டு இந்த ஜாமுனில் ஊற்றிடுறேன், ஊற வச்சிடுறேன். ஸோ அப்போ வந்து கலர் வந்து கம்ப்ளீட்டாக டார்க் ஆயிரும், ஜாமுனும் ரெடி ஆயிரும். பிளேட்டிங் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, ஜாமுன் கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. நல்ல சாஃப்டான ஜாமுன் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா யம்மியாக இருக்குது. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.